வாழ்க்கையை குறித்த உற்சாகத்தினால் எப்பொழுதும் நிரம்பி வழிந்திடுங்கள். வாழ்வு தரும் வார்த்தை கர்த்தருடைய வசனம். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாய் இருங்கள். ஆவியிலே அனலாக இருங்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ரோமர் 12:11. தனியாத ஆறும் என்பதற்கு இன்னொரு வார்த்தை தான் உற்சாகம். இன்றைக்கு பலர் தங்களுடைய வாழ்க்கையை குறித்த உற்சாகத்தையும் ஆர்வத்தையும் இழந்து விட்டார்கள். ஒரு காலத்தில் இவர்கள் தங்களுடைய கனவுகளை குறித்து மிகவும் உற்சாகமாக இருந்தார்கள். ஒவ்வொரு நாளையும் அந்த ஆர்வத்தோடும் ஒரு நோக்கத்தோடும் தான் ஆரம்பித்தார்கள். ஆனால் இப்பொழுதோ காலம் கடந்து விட்டது. நிறைய ஏமாற்றங்களை பார்த்து விட்டார்கள். இனியும் இவர்களால் தங்களுடைய கனவுகளை குறித்து உற்சாகமாக இருக்க முடியவில்லை. காரணம், இவர்கள் தங்களுக்குள் இருந்த அனலை இழந்து விட்டார்கள். நீங்கள் இன்றும் அதே ஆர்வத்தோடும் உற்சாகத்தோடும் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். சாதாரணமான தேங்கி போன ஒரு வாழ்க்கையை வாழும்படி நீங்கள் உருவாக்கப்படவில்லை. நீங்கள் அசாதாரணமான, மிகவும் விசேஷமான ஒரு தேவனை ஆராதிக்கிறீர்கள். அவரை இங்கு பிரதிபலித்து காண்பிக்கும்படி நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். வாழ்க்கையின் பெரும்பகுதி சலிப்பூட்டக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்பது உண்மைதான். அதை புத்தம் புதிதாய் வைத்துக் கொள்ளும்படி நாம் சில காரியங்களை செய்ய வேண்டும். கர்த்தரோடு நமக்கு இருக்கிற ஐக்கிய உறவை குறித்து, நம்முடைய வேலை குறித்து, உறவுகளை குறித்து தனியாத ஆர்வத்தோடு நம்மை வைத்துக் கொள்ளும்படி முயற்சிகளை நாம் முன்னெடுக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்மையே நாம் எழுச்சியூட்டி கொள்ள வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் திமோத்தேயுவுக்கு சொன்னது போல, நம்மையே நாம் அனல் மூட்டி கொள்ள வேண்டும். அந்த அக்னி அணைந்து போகும்படி விட்டுவிடக்கூடாது. தேவன் உங்களுக்குள் வைத்திருக்கிற கனவுகளை குறித்தும் உங்களுடைய வாழ்க்கை குறித்தும் தனியாத ஆர்வமும் உற்சாகமும் உடையவர்களாக இருங்கள். நன்றி ஜெபம். பிதாவே, என்னை விடுதலையாக்குகிற உம்முடைய சத்திய வார்த்தைக்காக உமக்கு நன்றி. உமக்காக அனலாய் தொடர்ந்து பற்றி எரிந்து வாழும்படி என்னுடைய இருதயத்தில் ஆர்வத்தையும் உற்சாகத்தையும் தூண்டிவிடும். நீர் எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிற ஒவ்வொரு கனவையும் நிறைவேற்றி முடிக்கும்படி நீர் எனக்கு வழி காண்பிக்கிறீர், என்னை நடத்துகிறீர். உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.